Hi friends, welcome to my channel. In this video, let's talk about zebra finches vs Java finches. These two are the best. If you are new to our channel, subscribe to our channel and click the bell button. Let's go to the video. Zebra finches are available in all pet shops, but Java finches are available in one pet shop. Zebra finches are ரொம்பவே சின்ன பேர்டு. இதோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 10 சென்டிமீட்டர் வந்து வளரக்கூடியது. ஜாவா ஃபின்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து வளரக்கூடியது. ஜீப்ரா ஃபின்சை வந்து டேம் பண்ண முடியாது, ஆனால் ஜாவா ஃபின்சை வந்து ஈஸியாகவே வந்து டேம் பண்ணலாம். ஏன்னா அதோட சைஸும் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஜீப்ரா ஃபின்சஸோட லைஃப்ஸ்பேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-7 வந்து வாழக்கூடியது. ஜாவா ஃபின்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5-10 வந்து வாழக்கூடியது. ஜீப்ரா ஃபின்சஸை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஆனால் ஜாவா ஃபின்சல் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஓரளவுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்கும். பழகினவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஜீப்ரா ஃபின்ச் அதுக்கப்புறம் ஜாவா ஃபின்ச் இது ரெண்டுமே வந்து சவுண்ட் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாகவே எங்கே வேணாலும் வளர்த்துக்கலாம். அதிகப்படியான சத்தம் வந்து கொடுக்காது. அப்பார்ட்மெண்ட்லேயும் வளர்த்துக்கலாம், நீங்கள் மற்ற இடங்கள்லேயும் வந்து வளர்த்துக்கலாம். இந்த ஃபின்சஸோட ஃபுட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஜீப்ரா ஃபின்ச் அதுக்கப்புறம் ஜாவா ஃபின்ச் இது ரெண்டுக்குமே வந்து காமனான ஃபுட்டு தான் கொடுப்போம். ஜாவா ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் நெல் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஜீப்ரா ஃபின்சஸோட கேஜ் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு 1.5 அடிக்கு 1 அடி வந்து கேஜ் சைஸாக கொடுப்போம். இதே ஜாவா ஃபின்ச்சுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 அடிக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி வந்து கேஜ் சைஸாக கொடுக்கணும். இதோட ப்ரைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீப்ரா ஃபின்ச்சோட ப்ரைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் முதல்ல வந்து விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொரோனா டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 400-450 வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. அதே ஜாவா ஃபின்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் அதோடய மியூட்டேஷன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஜீப்ரா ஃபின்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் நெஸ்ட் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு சின்னதாகவே இருக்கும், ஆனால் ஜாவா ஃபின்ச்சுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நெஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீப்ரா ஃபின்ச் ஜாவா ஃபின்ச் ரெண்டுமே வந்து ஈஸியாகவே ப்ரீட் ஆகக்கூடியது. இதோட கேர் பண்ணிக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் ஒரு பிகினராக வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஜீப்ரா ஃபின்ச்சை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதிகப்படியான காசு போட்டு ஜாவாவுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னாலும் வந்து க்யூர் பண்ண தெரியாமல் பேர்ட்ஸை வந்து நம்ம இழந்துருவோம். அதனால் வந்து எப்பவுமே எந்த பேர்டு எடுத்தாலும் கம்மி விலையில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.